எங்கும் கிடைக்காத தள்ளுபடி விற்பனையில் ஆடைகள் வாங்க டிநகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸ்க்கு வாங்க. கலக்கல் சினிமா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். தனது திரைப்படங்கள் மூலமாக சமூக விழிப்புணர்வு கருத்துக்களை சொல்லி சின்ன கலைவாணர் என அனைவராலும் ஒருமனதாக பாராட்டப்பட்ட பத்மஸ்ரீ நடிகர் விவேக் கடந்த சில தினங்களுக்கு முன் காலமானார். அதே போல நிஜ வாழ்க்கையில் இயற்கையை பாதுகாக்கும் முயற்சியில தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட விவேக் மரம் நடுதலின் அவசியத்தை அனைவரிடமும் வலியுறுத்தி வந்தார். மேலும் தனது வாழ்நாளில் 1 கோடி மரக்கன்றுகளை நட வேண்டும் என்பதை தனது லட்சிய கனவாக கொண்டு செயல்பட்டு வந்த அவர் 33 லட்சம் மரக்கன்றுகளை நட்டு செயற்கரிய பணியையும் செய்துவிட்டு சென்றுள்ளார். அவருக்கு அஞ்சலி செலுத்திய போது நடிகர் சிலம்பரசன் விவேக்கின் கனவை நனவாக்கும் விதமாக ஆளுக்கு ஒரு மரமாவது நடுவதுதான் அவருக்கு செய்யும் உண்மையான அஞ்சலியாக இருக்கும் என கூறியிருந்தார். அப்படி கூறியதுடன் இல்லாமல் தற்போது அதை செய்தும் காட்டியுள்ளார் சிலம்பரசன். வி ஹவுஸ் ப்ரொடக்ஷன் சார்பாக சுரேஷ் காமாஜி தயாரிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் சிலம்பரசன் நடித்து வரும் மாநாடு படத்தின் படப்பிடிப்பு தற்போது சென்னை விஜிபி கடற்கரையில் நடைபெற்று வருகிறது. இன்று படப்பிடிப்பு துவங்குவதற்கு முன்னதாக மறைந்த நடிகர் விவேக்கின் உருவப்படத்திற்கு மெழுகுவர்த்தி ஏற்றி படக்குழுவினர் அஞ்சலி செலுத்தினர். அதைத் தொடர்ந்து ஏற்கனவே தான் கூறியபடி படப்பிடிப்பு தளத்தில் படக்குழுவினருடன் சேர்ந்து 10 மரக்கன்றுகளை நட்டு விவேக்கிற்கு தனது அஞ்சலியை செலுத்தினார் சிலம்பரசன். இந்த நிகழ்வில் ஹீரோயின் கல்யாணி பிரியதர்ஷன், பிரேம்ஜி, கருணாகரன், அஞ்சனா கீர்த்தி, ஸ்டன் சில்வா, ஒளிப்பதிவாளர், இயக்குனர் வெங்கட் பிரபு, தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி ஆகியோரும் பங்கேற்று மரக்கன்றுகளை நட்டனர். இந்த நிகழ்வை பிளாக்ஷிப் யூடியூப் சேனல் ஏற்பாடு செய்திருந்தது. மேலும் தொடர்ந்து மரங்களை நடுவதில் தான் ஆர்வம் காட்டப்போவதாக கூறிய நடிகர் சிலம்பரசன் தனது ரசிகர்களை மட்டுமல்லாது அனைவரையும் ஆளுக்கொரு மரம் நட்டு விவேக் கண்ட கனவை நனவாக்குவோம் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். இது மாதிரி நிறைய சினிமா அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்க கலக்கல் சினிமாவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேன்மொழி ஊராட்சி மன்றத்தில் அப்புறம் பாத்துக்கங்க, அவங்க ஊருக்கு ரோடு வராது, தண்ணி வராது, கடப்பாறை வச்சு பேத்து விட்டுருவாங்க. உங்ககிட்ட இருக்கிற கலர்ஸ் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா தான் இருக்கு. ஆக்சுவலா இங்க இருந்தா எடுத்துட்டு வந்துட்டு நான் 40,000 ரூபாய் போடுவாங்க, 50,000 ரூபாய் போடுவாங்க, எங்கிட்ட போய் சுத்திட்டு இருக்குங்க. ஒரு சில 3,500ஆ? சீரியஸாவா? நீங்களே கோல்டு போல இருக்கும்போது உங்களுக்கு கோல்டே தேவையில்லை, இந்த புடவை கட்டணும் போதும் மேடம், தங்கமே தேவையில்லை. பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இதெல்லாம் பார்க்கும் போது வைரலா ஏறி, ஆனா எனக்கு இந்த பக்கம் பார்த்தாலே கோவம் தானா வருது. லவ் 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 லவ்வா இருக்கு. ஐயோ இது நல்லா இருக்கு. ஆமா சாரி எங்க, ஐயோ இந்த புலவை கட்டுறதுதான் கஷ்டம்னா. இது எனக்கு பிடிச்சிருக்கு. சும்மா எல்லாத்தையும் சொல்ற மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாது. பக்கவா இருக்கா? செம்மையா இருக்காக்கா. சரோஜா தேவி யூஸ் பண்ண சோப்பு டப்பா ஏதாவது இருக்கா? சந்திரமுகி மாதிரி பண்ணிட்டு ட்ரெஸ்ஸுக்கு அது ஒரு மாதிரிதான் இருக்கு, ஆனா நல்லா இருக்குல்ல. சீரியல் எல்லாம் நாங்க இதை போட்டுதான் கல்யாணம் ஆன மாதிரி ஏமாத்துவோம். நல்லா இருக்குல்ல? ரொம்ப அழகா இருக்கு. என் கல்யாணத்துக்காக இது குடுக்கறீங்களா? கிஃப்டா குடுக்கறீங்களா? வாட் டு யூ மீன் கல்யாணம் ஆகல? எனக்கு வெறும் 23 வயசு தான் ஆகுது. என்னோட ஜாதகம் உங்களுக்கு நான் அனுப்பி விடுறேன். ஒரு நல்ல பையனா வேணாங்க, இல்ல நல்ல பையனா தேடி எனக்கு கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு சொல்றேன். கண்டிப்பா. நீங்க ஏதோ வேணாங்கன்னு எதுக்கு இப்ப சொன்னீங்க? இல்லங்க வேணாங்க, ஆல்ரெடி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. அவ்வளவுதான், நாளைக்கு உனக்கு வேலை இருக்கான்னு எனக்கு தெரியும்.